வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங் எக்ஸ்பர்ட் நம்ம நரேஷ் குமார் சார் இருக்காரு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் பற்றி சார் உங்களுக்கு தெல்ல தெளிவாக டீச் பண்ண போகிறாரு. நிறையா விஷயம் வேறு எழுதிட்டு வந்திருக்காரு நமக்காண்டி. ஸோ என்ன செய்கிறார் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ ஆரம்பத்தில் மட்டும்தான் நீங்கள் பேசணும் ஜாக்சன். ஓகே, ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் நரேஷ் விருதாங்க ஜாக்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த டாபிக் இல்லாமல் நம்மளால் மெயின்ஸில் வந்து நிறைய மார்க் ரீசனிங் செக்ஷனில் எடுக்க முடியல. ப்ரிலிம்ஸில் இந்த டாபிக் வரப்போகிறதே இல்லை. நிறைய பேர் ஐபிபிஎஸ் பியூ மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் டாப்பிக்கோட நம்ம இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கான்வர்சேஷன் டாபிக் தான், ஒரு இன்ட்ராக்ஷனான டாபிக் தான். உங்கள் கூட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, நீங்கள் கிளாஸில் இல்லை. அதனால் நான் ஜாக்சன் சார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த டாபிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். ஏன்னா இந்த ஆர்குமெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் யூ நோ ஆர்குமெண்ட்னாலே உங்களுக்கு என்ன தெரியும். சோ ஜாக்சன் சொல்லுங்களேன், ஆர்குமெண்ட்னா என்னது? ஆர்குமெண்ட்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவீங்க, நான் கரெக்ட்னு சொல்லுவேன் இல்ல தப்புன்னு சொல்லுவேன். நீங்க ஏத்துக்க மாட்டேன். நான் சொல்றது ஏத்துக்கவே மாட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், ஒரு வாதம் விவாதம்னு சொல்லலாம். இப்போ நீங்க எங்கெல்லாம் இந்த விவாதத்தை பார்க்கலாம், ஆர்குமெண்ட் எங்கெல்லாம் நடக்கும் ஜாக்சன்? எங்க நடக்கும்னா, இந்த நியானா விஜய் டிவில போடும்போது சண்டை போட்டுக்குற அடிச்சுக்குவாங்க. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ நியானால பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, ஏதோ ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அந்த தலைப்பு பத்தி பாதி பேர் ஆதரிச்சு பேச போறாங்க, அந்த தலைப்பை பத்தி பாதி பேர் எதிர்த்து பேச போறாங்க. சோ அதுதான் விவாதம். இப்போ நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களான்றது இங்க முக்கியம் இல்ல. ஏன் ஆதரிக்கிறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கற அந்த காரணம் வலுவா இருக்கணும். வலுவா இருந்துச்சுனாதான் அதை நம்ம ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். வலுவு இல்லாம இருந்துச்சுனாதான் நம்ம வீக் ஆர்குமெண்ட் அப்படி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு சார் வந்து கொஞ்சம் டீசன்ட்டா இருந்தா நியானான லெவல்ல போறாரு. இப்போ நாலாம் பாத்தீங்கன்னா, எங்க ஊர் சந்தில பாத்தீங்கன்னா அந்த தண்ணி குழாய் சண்டை எல்லாம் நடக்கும். சோ அங்க கூட ஒரு விவாதம் நடக்கும் இல்லையா? எல்லா இடத்துலயும் மீன் கடையில எல்லா இடத்துலயும் விவாதம் நடக்கும். எக்ஸாக்ட்டான ஒரு ஆர்குமெண்ட் சினாரியோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த கோர்ட் பாத்தீங்களா ஜாக்சன், கோர்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதுல ரெண்டு லாயர்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணிப்பாங்க சரிங்களா. சோ அதுதான் எக்ஸாக்ட் சினாரியோ ஃபார் ஆர்குமெண்ட். ஓகே, சோ இப்போ இந்த ஆர்குமெண்ட் வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க ஜாக்சன். ஒன் வந்து வீக் ஆர்குமெண்ட், இன்னொன்னு வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, கீழே ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அதில் எது ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் எது வீக்கான ஆர்குமெண்ட்னு உங்களுக்கு கேட்பாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டுலேருந்து போகலாம் ஜாக்சன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்குமெண்ட்னா என்ன உங்களுக்கு தெளிவாக புரியணும் இல்லையா? அதுக்காக இப்போ ஒரு தலைப்பு நான் கொடுக்குறேன், விஜய் படம் ஓடுதா ஓடலையா அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் விஜய் ஃபேன், சாரை கேட்டால் ஓடுதுன்னு சொல்லுவார், என்ன கேட்டால் நான் வந்து ஓடாது அப்படின்னு. சோ இப்ப ஜாக்சன் சார் என்ன சொல்றாரு, விஜய் படம் ஓடாதுன்றாரு. நான் என்ன சொல்றேன், விஜய் படம் ஓடுது அப்படின்ற. அதாவது இது விஜய் ரசிகர்களை புண்படுத்துறதுக்காகவோ இல்ல, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சரிங்களா. சோ இப்போ விஜய் படம் சார் ஓடல அப்படின்னு சொல்றாரு, அதுக்கான காரணம் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் ஓடல அப்படின்னு சொல்றீங்க? ஏன் ஓடலன்னு சொன்னா, சுறா படம் பாத்திருக்கீங்களா? சுறா, குருவி, இந்த மாதிரியான புலி, இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்துக்காட்டா சொல்லுவாரு. அதே மாதிரி விஜய் படம் ஓடுது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா நான் என்ன சொல்லலாம், கத்தி, துப்பாக்கி, மெரிசல், அந்த மாதிரி ஓடன படங்களை நான் சொல்லுவேன். இப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இவர் சொன்ன படங்கள் ஓடாமலும் தான் போயிருக்கு, நான் சொன்ன படங்கள் ஓடவும் தான் செஞ்சிருக்கு. சோ மாசா இருக்குமே, அது நம்ம பேசுவோம் பின்னாடி பேசுவோம். ஓகே, எஸ். சோ இப்போ அந்த தலைப்பை ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களான்றது முக்கியம் இல்ல. ஏன் எதிர்க்கிறீங்கன்ற அந்த காரணம் வலுவா இருக்கணும், ஏன் ஆதரிக்கிறீங்கன்ற அந்த காரணம் வலுவா இருக்கணும், இவ்வளவுதான் ஆர்குமெண்ட். சோ இப்போ இதுல சில ரூல்ஸ்லாம் இருக்கு ஜாக்சன். அந்த ரூல்ஸ் தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த ரூல்ஸ் ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இரலவென்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, ஆர்குமெண்ட் டாபிக்னாலே டிஃபிகல்ட்டி என்ன தெரியுமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஜாக்சன், அந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு புரியாமல் போயிடும், தலைப்பே புரியல, எப்படி பேச முடியும்? இப்போ நான் தமிழில் கேட்டேன், விஜய் படம் ஓடுதா ஓடலையான்னு சொல்லி. இதே நமக்கு புரியாத ஒரு வார்த்தையை போட்டு இங்கிலீஷ் எதை கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த தலைப்பே புரிஞ்சிக்க முடியாமல் நம்மளால் பேசவே முடியாது. இதுதான் முதல் டிஃபிகல்ட்டி. இதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும்னா, உங்களோட ஆங்கில புலமையை வளர்த்துக்கணும். ஸோ நிறைய படிப்பதன் மூலமாகவும் நிறைய பேசுவதன் மூலமாகவும் அது அப்படி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க.
அதை சார்ந்து இல்லாம இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லுவோமா, இர்ரெலவென்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து விஜய் படம் ஓடுதா ஓடலையா அப்படின்னு கேட்டேன். சோ ஜாக்சன் சார் என்ன சொன்னார், அங்கிருந்து அஜித் படம் ஓடுது, தட் இஸ் இர்ரெலவென்ட் டு த கரண்ட் சிச்சுவேஷன். நான் கேட்டது விஜய் படம் ஓடுதா ஓடலையா, அஜித் படம் ஓடனா எங்களுக்கு என்ன, ஓடலனா எங்களுக்கு என்ன. சோ அது கிடையாது இல்லையா கேள்வி. சோ கேள்வியை ஒத்து இருக்கணும் உங்க பதில். சோ அதை தாண்டி நீங்க போயிடக்கூடாது. அப்படி போயிட்டீங்கன்னா அது இர்ரெலவென்ட் ஆயிடும், இர்ரெலவென்ட் ஆயிடுச்சுன்னா வீக் ஆர்குமெண்ட். ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதுக்கு, இப்ப நான் ஜாக்சன் சார் உங்க பேர் என்னன்னு கேக்குறேன், நீங்க வந்து எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இர்ரெலவென்ட். சோ அது மாதிரி சம்பந்தம், அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போதான்னு தெரியல, பட் நான் சும்மா சொல்லி வைப்போம். ஓகே, எஸ் இர்ரெலவென்ட். ஓகே, அடுத்தது வந்து ஹாஃப் எக்ஸ்பிளைன். ஹாஃப் எக்ஸ்பிளைன் வச்சுங்களேன், இப்போ சில பேர் உங்களுக்கு அஜித் பிடிக்கும் இல்லையா, ஏன் அஜித் பிடிக்கும், நினைக்கிறேன் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, அதை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படி பிடிச்சிருங்க. ஓகே, சோ டீமோனடைசேஷன் பண்ணது சரியா தவறா, எனக்கு பயம் இல்லை ஜாக்சன், நான் வந்து உங்களுக்கும் பயம் இல்லை எனக்கு தெரியும், ஆனால் உங்க சேனல் அதனால. ஓகே, சோ மேபி ஏன் யூடியூப் சேனல் எப்படி பேச முடியுமான்னு தெரியல. சோ இப்போ டீமோனடைசேஷன் பண்ணது சரியா தப்பா அப்படின்னா, சில பேர் சரின்னுவான், சில பேர் சரியில்லைன்னு சொல்லுவான். சரி சரின்னு சொல்றவன் என்ன பண்ணுவான், கருப்பு பணத்தெல்லாம் எடுத்துட்டோம், வெளிநாட்டில் இருக்கிற ஃபேக் கரன்சிஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம், நிறைய கரப்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சானே நமக்கு தெரியல, பட் இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. சோ இல்லைன்னு சொல்றவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆயிரம் காரணம் வச்சிருக்கான், மேற்பட்ட பொருள் கொடுக்கிறது நிலம் வாழும் மிருகங்கள். ஓகே, ஆம்பிடெக்ஸ்டரஸ் அப்படின்னா என்னது, இருக்கை பழக்க முடியவர்கள், அதாவது இரு கையில எழுதுவாங்க சரிங்களா, அதை அந்த இருக்கை பழக்க முடியவர்கள் வந்து ஆம்பிடெக்ஸ்டரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாக்சன் சார் கூட ஆம்பிடெக்ஸ்டரஸ் தான். ஸோ அது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் கொடுத்துச்சுன்னா அது வந்து ஆம்பிகுவஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது உங்கள் எக்ஸ்பிளேஷன் பாட்டு ஒரே ஒரு பொருள் தான் கொடுக்கணுமே தவிர ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா அது வீக்காக இருக்கு. இப்போ வந்து இப்போ கமலஹாசன்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு பதவி இருக்கா இல்லையா ஆம்பிகுவஸான ஒரு பதில் கொடுப்பார். ஸோ அதுக்கு எந்த மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிறது டிக்ஷனரிலாம் தேடணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. டு த பாயிண்ட், டு த கி, அப்படி கிளியராக கொடுக்கணும். அடுத்து டவுட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துடவே கூடாது, டவுட் உங்களுக்கே டவுட்டு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டீமோனடைசேஷன் பண்ணது சரின்னு ஒருத்தன் சொல்கிறான், ஏன்டா சரினு கேட்டால் கருப்பு பணம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏதோடா கருப்பு பணம் வந்துருச்சுன்னு கேட்டால் அது தெரியல ஆனால் வந்துருச்சுன்னு, அது டவுட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ சந்தேகத்திற்குரிய விஷயத்தை எதையுமே நீங்கள் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பாட்டில் வச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லிடுவாங்க, வீக் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துடவே கூடாது, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனா பொய்யான தகவல். இப்போ டீமோனடைசேஷன் பண்ணது சரி, ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா கருப்பு பணத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய் அதுதான். ஸோ அதனால் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணவே கூடாது, கொடுத்துடவே கூடாது, இதெல்லாம் கட் பண்ணாமல் போட்டுருவீங்களே. ஓகே, எஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா only each every all அப்படினு சொல்வாங்க. இது பாத்தீங்கன்னா சிலாயிசம் இருக்கு. ஓகே, ஏதோ சார் சிலாயிசம் எக்ஸ்பர்ட்ன்றதால only each every all, அதாவது இந்த வார்த்தைகளை உங்க ஆர்குமெண்ட்ல பார்த்தாலே அது தப்புன்னு முடி பண்ணிட கூடாது. அது என்ன மாதிரி பொருள் அந்த ஆர்குமெண்ட்ல கொடுக்குதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் ஜாக்சன், இப்போ நம்மளை விட ஜாக்சன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ். இப்போ நினைக்கிறீங்களா ஜாக்சன் சாரால 100% ஸ்டூடண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க சொன்னா இதுக்கு அவர் பதில் சொன்னா தான் கரெக்டா இருக்கும். கண்டிப்பா முடியாது, ஏன்னா ஒருத்தன் இருப்பான் வந்து அது எங்க இருந்துப்பான்னு நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம வீடியோக்கு டிஸ்லைக்ஸ் எல்லாம் வருது எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியும். சோ அதனால 100% மக்களையும் நம்மளால என்ன பண்ணவே முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அஞ்சு பேர்ல ஒரே மாதிரியா இருக்க இல்ல, நம்ம என்னதான் ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்தாலும் இப்ப நாளைக்கே வந்து தலைவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராவோ ஒரு பிரசிடென்டாவோ ஆவறாருன்னு வச்சுக்கீங்களேன் அப்போ ஒரு நல்ல திட்டத்தை எடுத்துட்டு வரார், இந்த மாதிரி அரசு மாணவர் படி எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்காக ஏதாவது இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து வேணாம் அப்படி சொல்றாரு, அது மாதிரி நல்ல திட்டம் எடுத்துட்டு வரார். ஆனா அதை எல்லாரும் ஏத்துப்பாங்களா, கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. என்ன ஒரு நல்ல திட்டமா இருந்தாலும் ஒருத்தன் இருப்பான் இல்ல கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சோ அதனால எப்பயுமே இப்ப இந்த திட்டம் வந்து அனைவருக்கும் பயன்பெறும், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வீக்கான ஆர்குமெண்ட் ஆயிடும், ஏன்னா ஒருத்தவனாச்சும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னா நல்லா புரிஞ்சிடும் ஜாக்சன். ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இப்ப பாருங்க ஜாக்சன், சுவிட்சர்லாந்து ஒரு கண்ட்ரி இருக்கு தெரியுமா, ஒரு நாடு இருக்கு, நடந்த ஒரு விஷயம். ஒரு நாட்டுல காசு
ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு ஜாக்சன், அதாவது இனார்மஸ் மணி இந்த ட்ரெஷரி, அதாவது அவங்க கஜானால அளவுக்கு அதிகமான காசு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கிட்ட கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், சிடபிள்யூ சேனல் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். சரி ஓகே, ஸோ காசு அதிகமா வச்சிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த நாட்டில் வாழ்ற ஒரு ஒரு மக்களுக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. எப்படி, ஒரு ஒரு நபர் சிட்டிசன் ஆஃப் சுவிட்சர்லாண்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நம்ம நாடு மாதிரி கிடையாது. ஓ, இதுவும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சொல்லிக்கிறாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்னது, ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்கு நினைக்கிறேன். ஓகே மக்கள், நம்ம உண்மையை தானே ஜாக்சன் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷய திட்டத்தை போடுறீங்கன்னா, நீங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா மக்கள்கிட்ட இருந்து அதை கேட்கணும் இல்லையா, மக்களுக்கு இது வந்து பயன்பெறுமா பயன்பெறாதா, இதை நீங்க வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா அப்படின்றத கேட்கணும். ஸோ நம்ம நாட்டில் அதுமாதிரி நடக்கிறதுல எல்லாமே நைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், பேப்பர்ல மட்டும் தான் இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அங்கே என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் நாங்கள் வச்சிருக்கோம், இதை செயல்படுத்தலாம் வேணாமா, இது பத்தின நீங்க ஒரு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, கொடுக்க போறோம் கொடுக்கலாமா கொடுக்கலாமா வேணாமா ஒரு போல் கண்டக்ட் பண்றாங்க ஆன்லைன்ல ஜாக்சன். ஓகே, சோ நீங்க சும்மாரா ஒரு சும்மா ஒரு குத்துமைப்பா ஒரு கெஸ் அடிப்பீங்களே எப்பவுமே, அதே மாதிரி அடிங்க, எத்தனை சதவீத மக்கள் எங்களுக்கு வேணாம் 1 கோடி ரூபாய் அப்படின்னு ஓட் பண்ணிருப்பாங்க சும்மா சொல்லுங்களா பாப்பா. இப்படி யாரும் ஓட் பண்ணிருக்க மாட்டானா நினைக்கிறேன், 1 கோடி அப்படின்னு வாங்கிடுவாங்க. சோ இப்ப சார் மாதிரி தான் எல்லாருமே பதில் சொல்லுவாங்க, அத மாதிரி யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. 5%. ஓகே, நீங்க நம்ப மாட்டீங்க மக்களே, 99% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாய் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பதிலுக்கான விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. ஏன் நாங்க இந்த 1 கோடி ரூபாய் வேணாம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த 1 கோடி ரூபாய் நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போலன்னா என் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் படுத்துரும், என் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் படுத்துச்சுன்னா இந்த நாட்டோட எக்கனாமி குறையும். எப்படி, நாட்டோட எக்கனாமி குறையும். அதாவது அதுதான் ஒரு நல்ல அரசு, அதுதான் ஒரு நல்ல குடிமகனுக்கான செயல், அவனை பத்தி யோசிக்காம நாடோட எக்கனாமி குறைஞ்சிரும் யோசிக்கிறான் பாத்தீங்களா. சோ அதுதான் வேணும் நம்ம எல்லாருக்குமே. நம்ம நிறைய பேர் இப்ப செல்ஃபிஷா யூஸ் பண்றோம், இன்க்ளூடிங் மீ பீங் இன் தி சொசைட்டி. சோ என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா சோம்பேறி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். நம்மளோட வாழ்க்கை லட்சியமே சோம்பேறி, சும்மா இருக்கணும் எங்க என்ன காசு வரணும், ஆனா அவன் பாருங்க எனக்கு நீ காசு கொடுத்த சோம்பேறி ஆயிடுவேன் சொல்றான். சோ இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்கே கூட பார்த்தீங்கன்னா 99% தான் வேணான்னு சொன்னாங்களே தவிர 1% வேணும் தான் சொல்லியிருக்காங்க. புவர், ரொம்ப புவரான பீப்புளெலாம் அவங்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இதே இந்த போல் நான் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறேன் வச்சுக்கலாம் ஜாக்சன், இந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ரிசல்ட் வந்து என்ன, கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும், இல்லை அதிகமாக போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. 100க்கு 105 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு பிளாக் போர்ட்லாம் சில பேர் போடுவாங்க. ஆனால் இங்கேயும் நீங்கள் இந்த போல் கண்டக்ட் பண்ணீங்கன்னா 99% பேர் வேணும்னுவாங்க, 1% வேணான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பானி இருக்காரு, லக்ஷ்மி மெட்டல் இருக்காரு, ரத்தன் டாட்டா இருக்காரு, அவர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 1 கோடி ரூபாய் பிச்சை போறியா, என்கிட்ட வாங்க கடனை ஃபஸ்ட்டு போடுறா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டே கேட்பாங்க. ஸோ இங்கேயுமே எல்லாரையும் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி, திஸ் வில் பெனிஃபிட் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஹூ இஸ் லிவிங் இன் திஸ் கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் அது வீக் ஆகிடும். ஏன்னா ஒருத்தவனாச்சும் பெனிஃபிட் இல்லாமல் இருப்பான் சரியா. அதனால தான், அதுக்காக இந்த வார்த்தையை பார்த்தாலே அது தப்புன்னு சொல்லிடாதீங்க, அது என்ன பொருள் அந்த வாக்கியத்தில் கொடுக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆங்கிலத்திலே புளிப்பு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த கிளாஸில் வந்து தமிழில் பேசுகிறோம், இந்த கிளாஸ் வந்து தமிழில் தான் எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கம்பாரிசன். கம்பாரிசன் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க, எரும மாடே ஒன்னையும் உங்க அண்ணனி சேர்ந்து தானே படிக்க வச்சேன் ஜாக்சன், அங்கே ஒருத்தர் இருக்கார்ல. ஸோ ஒன்னையும் எங்கள் அண்ணனி ஒன்றா தானே படிக்க வச்சேன், அவன் எப்படி நல்லா படிக்கிறான், நீ ஏன் படிக்க மாட்டேற, கேட்பாங்களா மாட்டாங்களா, எங்கள் வீட்டில் நிறைய கேட்பாங்க, என்ன வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணலாமா ஜாக்சன், ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணலாமா, பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, படிப்பு வரல படிக்க மாட்டேன். அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, சில பேர் விளையாட்டில் சிறந்து விளங்குவாங்க, சில பேர் சில கலைகளில் சிறந்து விளங்குவாங்க. அதேமாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது, அதை போயிட்டு அவனை போய் இதை பண்ணு இதை போய் அதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாதுனா கம்பாரிசனே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு தனி மனிதனை இன்னொரு தனி மனிதன் கூடையோ, ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்குடையோ, ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்துக்குடையோ கம்பேர் பண்ணிங்கன்னா அது வீக்கான ஆர்கியூமெண்ட் ஆகிடும். ஸோ அந்த கண்ட்ரியில் பண்ணாங்கப்பா அதை இங்கே பண்ணா அவ்வளோதான்ப்பா அப்படி சொன்னால் அது வீக். ஸோ இந்த கம்பெனியில் ஏற்கனவே பண்ணாங்க அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வீக் சரிங்களா. ஜாக்சனால பண்ண முடியல அதனால கனிஷாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அது வீக் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா அது வீக் ஆர்குமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வீக் ஆர்குமெண்ட்டுக்கான ரூல்ஸ், புரிஞ்சுதா எல்லாருக்கும். சரி, இது எடுத்துக்காட்டோட நம்ம சொல்றோம் ஜாக்சன். நம்ம இந்த வீடியோல வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்கறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சம்ஸ் வந்து வீடியோல வந்து சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், சம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏனா இது தெரியாம நம்மளால சம்ஸ்க்கு போக முடியாது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-3 hours கிளாஸ். பட் எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா முடிக்கிறோம். உடனே சொல்லாதீங்க நிறைய சார் ரொம்ப ஃபாஸ்ட்டா போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்க யூடியூப் வீடியோ. ஓகே, ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்மளால நிறைய நெருக்கடி இருக்கும், யூடியூப் வீடியோன்னு போது நிறைய நெருக்கடி இருக்கும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா, நம்ம பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜாக்சன்.
எஸ் ஃபைன். ஸோ இப்போ வீக் ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்னா ஸ்ட்ராங் வலுவான ஆர்குமெண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே இரலவென்ட் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து இரலவென்ட். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிருங்க. சரியா எல்லு போட்டிருக்கீங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று இரலவென்ட் இரலவென்ட் இரலவென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பை ஒத்து பேசணும், அதுக்கு டு த பாயிண்ட், பொட்டில் அடிச்ச மாதிரி, டு த பாயிண்ட், டு த கோர். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுதான் இரலவென்ட், சம்மந்தப்படுத்தி பேசணும். ஓகே, அடுத்தது வந்து இங்கே இரலவென்ட் அங்கே ரிலவென்ட், இங்கே ஹாஃப் எக்ஸ்பிளைன்ட், அப்போ நான் இங்கே என்ன வரும், ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் ஆர் எல்ஸ் டீப்லி அனலைஸ்ட் அப்படின்னா. இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து ஜாக்சன் கிட்டே கேட்குறேன், இல்லை ஜாக்சன் என்கிட்ட கேட்குறாரு, நரேஷ் எந்த கார் வாங்கலாம். ஓகே, வேணா இவர் இப்போ கார் வாங்குற ஒரு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் மண்ணு குத்து வைப்பா, நம்ம இன்னும் என்ன சொல்கிறது, ஆட் கொடுத்துடக்கூடாது, ப்ரொமோஷன் கொடுத்துடக்கூடாது, எக்ஸஸ் எக்ஸ் கார் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அது சரியாக இருக்குமா? இல்லை ஜாக்சன் எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் வீட்டில் போய் இதை பற்றின அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் ஒரு ஒய்னு ஒரு காரை சொல்கிறேன். இது ரெண்டுத்தில் எது கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் அப்படின்னா ஒய், ஒய் தான் கரெக்டான ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அதை மாதிரி எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்லும் போது தான் அது சரியான தகவலாக இருக்க முடியும். நம்ம கமலஹாசன் மாதிரி அலசி ஆராய்ஞ்சி எடுக்கணும். ஓகே, அப்படி எடுக்கிற படம் தான் நல்லா ஓடும். ஸோ டீப்லி அனலைஸ்ட் ஆர் எல்ஸ் ஃபுல்லி எக்ஸ்பிளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்சர்வேஷன் பேஸ்ட், ட்ரூ அப்சர்வேஷன் பேஸ்ட். ஸோ இந்த கேள்வி நான் ஜாக்சன் சார் பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறேன், கேட்கக்கூடாதான் பட் இருந்தாலும் கேட்குறேன். ஸோ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா? ஏன்னா இவர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பு இருக்கும், அதனால தான் இவர் வச்சுக்கிட்டு நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். சரியா? ஸோ இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா? ஜாக்சன் நீங்கள் வந்து சொல்லுங்களேன், நீங்கள் பார்க்குறீங்களே சொல்லுங்க. சும்மா இருக்கிறது, இருக்கிறது கொஞ்சம் பர்சன்டேஜ் இல்லை, கொஞ்சம் பர்சன்டேஜ் இல்லை. இப்போ இதில் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துருக்க எல்லா பெண்களுமே இல்லை அப்படின்ட்டு தான் பதில் சொல்லுவாங்க. சரியா? நம்மள மாதிரி ஜென்டில்மென்ஸ் இருந்தும் இந்த நாட்டில் அவங்க அப்படி சொல்லுவாங்க. எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ ஃபைன், இப்போது இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை. சரியா? ஸோ ஏன் இல்லை அப்படின்னு கேட்டனா அவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ வலுவாகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதோ பாருங்கள், போன வருஷம் டெல்லியில் எப்படி நடந்துச்சு, போன வருஷம் சென்னையில் எப்படி நடந்தது, ஸோ பெங்களூரில் போன வாரம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு உண்மை சம்பவத்தை எடுத்து காட்டி நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான, ஏன்னா அது உண்மையாகவே நடந்திருக்கு. ட்ரூ அப்சர்வேஷன் பேஸ்டு, இந்த தீரன் படம் எடுத்தாங்க இல்லையா, உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உண்மை சம்பவத்தை தழுவி நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகிடும், ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆகிடும், ஏன்னா அது உண்மையாகவே நடந்திருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரூத். யூனிவர்சல் ட்ரூத் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சல் ட்ரூத் சொல்லுங்கள். சன்ரைஸ் இன் த ஈஸ்ட், அது தவிர்த்து வேறு ஏதாவது, ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லையா. சன்ரைஸ் இன் த ஈஸ்ட், வேறு ஏதாவது, ஜாக்சன்னா மாஸ் ஒரு தலைப்பை ஆதரிச்சோ இல்ல எதிர்த்தோ பேச போறீங்க. ஸோ ஒரு தகவலை வந்து ஒரு தலைப்பை வந்து ஆதரிக்கவோ இல்லை எதிர்க்கவோ போகிறீங்க, அந்த டைமில் ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தை உங்களோட எக்ஸ்பிளேஷன் பார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், மரங்களை வெட்டலாமா வேணாமான்னு கேட்குறேன். அப்படி கேட்கும்போது இல்லை மரங்களை வெட்டக்கூடாது, ஏன்னா மரங்களை வெட்டினீங்கன்னா அது குளோபல் வார்மிங் லீட் பண்ணும், அதுமாதிரி நிறைய இது யூனிவர்சல் ட்ரூத் இல்லையா, அது எக்ஸ்பிளேஷன் பார்ட்டில் வைக்கும்போது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆகுது. அடுத்தது காமன்லி அக்செப்டட் பை ஆல், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் ஆகும். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, எஜுகேஷனல் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் அ கண்ட்ரி, ஒரு நாட்டின் வளர்ச்சியின் மீதும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் மீதும் ஒரு நாட்டின் பாதுகாப்பின் மீதும் அக்கறை கொண்டு நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் ஆகுது. இப்போ ஒரு விஷயம் இப்போ பாருங்களேன், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை இப்படி பண்ணால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். இப்படி பண்ணலாமா, ஆ பண்ணலாம், இப்படி பண்ணால் நாட்டோட பொருளாதாரம் ஓங்கும் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட். ஸோ ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நாட்டை பற்றின அக்கறை உங்களுக்கு இருந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் ஆகிடும். இதுதான் ரூல்ஸ். ஸோ வீக் ஆர்குமெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்குமெண்டோட ரூல்ஸ் இதுதான். ஸோ இந்த ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் உங்களால் சம்சை சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சம்சைலாம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து ரொம்ப எதுவும் பேசல இல்லை. ஓகே, ஜாக்சன் சார் வந்து பேசவே இல்லை. ஜாக்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா இப்போது அவர் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போக முடியுது, ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு போரான ஒரு டாப்பிக்கு, அதுவும் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். சாரோட சின்ன சின்ன ஜோக்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் எலாபரேட் அடிக்க விட்டுலே. ஓகே, எஸ் ஸோ நான் சொன்ன அந்த ரெண்டு டிஃபிகல்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் நிறைய படிங்க, அப்போ தான் அந்த தலைப்பு புரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், அந்த இப்போ கேள்விகள் எப்படி கேட்கப்பட போகிறது இல்லை அப்படின்னா, ரொம்ப கண்ணா போனான்னு இந்த சினிமா நடிகர்களை பற்றியோ இல்லை அதை பற்றிலாம் கேட்க போகிறதே கிடையாது. எக்கனாமிக் பற்றி, பிஸ்னஸ் ரிலேட்டட், பேங்கிங் சம்மந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேயே வரப்போகுது. அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ டெல்லியில் ஒரு பொல்யூஷன் இருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரியான நடப்பு நிகழ்வுகளை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் சொல்லுங்க. படித்தவங்களுக்கு புரியாது,
அந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் எளிதாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இந்த ரூல்ஸை சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும். நாளைக்கு நான் சம்ஸ் ஒரு அஞ்சு ப்ராப்ளம் இல்லை ஒரு ஆறு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து இல்லை ஒரு ஆரம்ப கட்டம் இப்போ தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து நேற்று வீடியோவுக்கு வராததுக்கு மிக்க மன்னிக்கவும், ஏன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் ஜாக்சன் சாருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நான் தான் கொடுத்துருக்கேன் அவர் கிட்னி. ஸோ ரெண்டும் போயிடுச்சு அதனால் ஒன்று. ஸோ அதனால் நேற்று வர முடியல. ஸோ நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ வரும், இன்றைக்கி இந்த வீடியோ வந்துடும், நாளையிலேருந்து ரெகுலராக இந்த வீடியோஸ் வரும். ஸோ அடுத்தது அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், எல்லா டாப்பிக்கும் பண்ணலாம். அதேமாதிரி சாருக்கு வந்து கேட்ட அந்த கோடர் இன்இக்வாலிட்டிஸ் ஷார்ட்கட் நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா, கோடர் இன்இக்வாலிட்டிக்கு வந்து நரேஷார் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்காரு, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது புதுசாக வந்துருக்க நிறைய ஏற்கனவே இருக்கிற மாணவர்கள்லாம் டே ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஏன்னா அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க. புது மாணவர்களுக்கு வந்து தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்களுக்கு அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி சிலாயஸோட நம்ம மெத்தட சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம தொடர்ந்து பண்ணலாம். நீங்க என்ன டாபிக் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட நம்ம பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் வீடியோலயே கிட்டத்தட்ட ஒரு 600-700 லைவ் வாட்சிங், அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிச்சோம். வீடியோ பேசிக்கிட்டே இருக்க விட்டா பேசிக்கிட்டே. ஸோ நரேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த டாப்பிக்கு இந்த மாதிரி புரிய வைக்க முடியாது கண்டிப்பாக. நீங்கள் எந்த சேனல்னாலும் போய் பாருங்கள் சரியா, நரேஷ் சார் மாதிரி இப்படி புரிய வைக்கிற மாதிரி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எப்படி அதை கேட்டாலே தூங்கிடுவீங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சு ஆரம்பித்தாலே தூங்கிடுவீங்க. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஹை லெவல் வர சார் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ முடிச்சிடலாம் மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்குறோம், உங்களோட இந்த ஆதரவு சரிங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி தமிழில் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இந்த வீடியோவுக்கு தயவு செய்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கோர்ஸ், அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ கோர்ஸ் வந்து எனக்கு முன்னாடி ஆக்சஸ் இல்லை, பார்க்க முடியலனால. ஸோ இப்போ வந்து கேட்டேன் எப்படி பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிப்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மூலையை வச்சு அவங்க அளவுக்கு இல்லைனாலும் தெரிஞ்ச அறிவு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எனக்குமே வந்து ஒரு வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ஒரு ஒரு பிகினர் எப்படி வழி நடத்துறது, ஒரு மீடியேட்டர், அடுத்தது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜ், ஒரு கண்டென்ட், அந்த கொஷின்ஸ், எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தயவு செய்து போய் வாங்க. நினைக்கிறேன் அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கும் நீங்கள் பார்க்கலாம். சாரோட டெலிகிராம் குரூப்பில் எல்லா தடையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. அதேமாதிரி எனக்கும் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதை மட்டும் சொல்லலாம். டெலிகிராம் நேம் சொல்லுங்கள், டாக் அண்ட் மாக் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். டாக் அண்ட் மாக் பேசியே வந்து என்ன பண்ணு சாவடி. ஸோ டாக் அண்ட் மாக் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் எல்லா லிங்க்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் எடிட்டோரியல் பேஜஸ்லாம் தமிழில் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஏன்னா தமிழ் மாணவர்களுக்காக. ஆனால் நிறைய வேற்று மாநில மாணவர்களும் இருக்கிறாங்க, ஆனால் தமிழ் மாணவர்களும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். எடிட்டோரியல் பேஜஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சொல்லுவீங்களா உங்கள் ஜாக்சன் மற்றும் உங்கள் நரேஷ் டின் டின் டின்.